வரும் சூரிய கிரகணமானது மங்களகரமான சுபகிரது வருடம். ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி அக்டோபர் 25, 2022 செவ்வாய்க்கிழமை பகல் 2:28 முதல் மாலை 6:32 வரை துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் நிகழும் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியும். சூரிய கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்யலாம் என்று நாம் அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். பொதுவாகவே 3 விதமான சூரிய கிரகணமானது நடக்கின்றது. முழு சூரிய கிரகணம், வளைய சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலா வரும்போது சூரியனை நிலவு மறைக்கின்றது, இதுதான் கிரகணம். சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும் சில இடங்களில் இந்த முழு சூரிய கிரகணமானது தோன்றும். ஜோதிட ரீதியாக சந்திரனையோ சூரியனையோ ராகு மறைக்கும்போது ராகு கிரகஸ்தம் என்றும், கேது மறைக்கும்போது கேது கிரகஸ்தம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பொதுவாக கிரகண தோஷம் கெடு பலன்களைத்தான் தரும். சூரிய கிரகண தோஷம்தான் அதிக பாதிப்புகளை சந்திர கிரகண தோஷத்தை விட ஏற்படுத்துகிறது என்று சொல்வதுண்டு. கிரகணங்கள் பற்றி நிறைய நம்பிக்கைகள், புராண கதைகள் இருந்தாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்போது சூரியனை நிலவு மறைக்கின்றது, இதுதான் சூரிய கிரகணமாக காணப்படுகின்றது. சூரியன் ரொம்ப பெரியது, நிலா எப்படி மறைக்க முடியும் என்று கேட்கலாம். நம்முடைய பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியனை நிலவு மறைப்பது போன்ற ஒரு தோற்றமானது மட்டும் தோன்றுகின்றது. இன்னும் சில நாட்களில் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் நன்றாக தெரியும். இப்போது நாம் கிரகணத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவு நேரத்தை காணலாம். சென்னையில் மாலை 5:13 சூரிய கிரகணமானது தொடங்குகின்றது. மாலை 6:25 கிரகணம் முடிகின்றது. மும்பையில் மாலை 4:49 சூரிய கிரகணம் ஆரம்பிக்கின்றது. 6:31 கிரகணம் முடிகின்றது. டெல்லியில் மாலை 4:28 சூரிய கிரகணமானது தொடங்குகின்றது. மாலை 6:25 கிரகணம் முடிகின்றது. கொல்கத்தாவில் மாலை 4:51 சூரிய கிரகணம் தொடங்குகின்றது. மாலை 6:23 கிரகணமானது முடிகின்றது. இந்த கிரகண நேரத்தில் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். கிரகணம் நிகழும்போது பொது ஜனங்களை விட கர்ப்பிணி பெண்களே அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். சூரிய கிரகணம் நிகழும் நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதே நல்லது. அப்படி வெளியே வந்து விழி வெளிச்சம் பட்டால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை பாதிக்கக்கூடிய சில கதிர்வீச்சுகள் தாக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் காரணமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது, முக்கியமாக சாப்பிடக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, நகம் கிள்ளக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்ப்பையை போட்டு வைப்பது மரபாகும். கிரகண நேரத்தின் போது எதுவும் சாப்பிடக்கூடாது, முன்னதாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். அதே போல கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தரும் என்கிறது சாஸ்திரம். கிரகண நேரத்தில் இத்தனை செய்யக்கூடாது என்றால் எதனைத்தான் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். கிரக தோஷங்களையெல்லாம் நீக்கிவிடும். இதனை கிரகண தர்ப்பணம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. கிரகணத்தின் போது ஜபம், தியானம் செய்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பானது. தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம், சிவபுராணம் சொல்வது கேட்பது மிக அதிக நன்மைகளை தரவல்லது. சூரிய கிரகண நேரத்தின் போது யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது அல்லது சாமானிய மக்கள் அனைவரும் தியானம் செய்வது 1000 மடங்கு புண்ணியத்தை தரவல்லது. கிரகணம் முடிந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு விட்டு அருகில் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். அரிசி, நல்லெண்ணெய் முதலானவற்றை தானம் தருவது மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும். எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தோஷம் உள்ளது என்பதை பார்க்கலாம். சித்திரை, சுவாதி, விசாகம், சதயம், திருவாதிரை போன்ற கிரகண தோஷமுள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளவும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் கிரகணம் முடிவடைகிறது. எனவே சூரிய அஸ்தமனம் வரை மட்டுமே கிரகணத்தை பார்க்க முடியும். விரதம் இருந்து கிரகணம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு கோயிலுக்கு போய்விட்டு வந்து சாப்பிடுவது மிகவும் நல்லது.